நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. வளைச்சவில்லை, அது என்ன வளைச்சவில்லை? இல்லைன்னா வளைவா தானே இருக்கும், இல்லைன்னா வளைவா தானே இருக்கும். இப்ப கூனிக்கு ராமனை பிடிக்கல, அதனால ராமன் இருக்கிற வில்ல பிடிக்கல, அதனால வளைஞ்ச வில்லுங்கிறார். கோடிய வரிசலை உடைய ராமன் நாளை கோமுடி சூடுகின்றான். இப்ப ஒருத்தரை நம்மளுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட இருக்கிற பொருளும் பிடிக்காது. இது உலக இயற்கை இல்லையா? இந்த வீட்டம்மா பக்கத்து வீட்டம்மாவை பற்றி ஏதோ ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவள் ஏதோ புதுசாக ஏதோ ஒரு மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கேன்ட்டு அப்படி ஃபுல் ஃபோனை வச்சு, ஆமாம் பெருசாக பீத்திக்கிறான் மொபைல் ஃபோன். யார்கிட்ட தான் இல்லை இப்போ மொபைல் ஃபோன்? யார்கிட்ட தான் இல்லை இப்போ மொபைல் ஃபோன்? யானம்மா பெருசா ஊரில் உலகத்தில் இல்லாத மாதிரி அப்படின்னு பெரிய ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்ககிட்ட இருக்கிற பொருளும் பிடிக்காது. அந்த மாதிரி தான் இப்பொழுது கூனிக்கு என்ன ஆகிட்டு, ராமனை பிடிக்கல, அதனால ராமன் கையில் இருக்கிற வில்லும் பிடிக்கல. கோடிய வரிசலை உடைய ராமன் நாளை கோமுடி சூடுகின்றான் அப்படி சொன்ன அடுத்த செகண்டு கைகைக்கு என்ன செஞ்சாலும் சுவாரஸ்யமான இடம் கூனிக்கு அவ பரிசா கொடுத்தா. இப்போ கம்பன் போடுற வார்த்தையை நான் பின்னாடி முடிச்சு போடுறேன், அதுக்கு முன்னாடி விஷயத்தை கவனிங்க. அந்த மாலையை கையில் வாங்கின உடனே கூனி என்ன செஞ்சாலும் டக்குன்னு அந்த மாலையை வச்சிருக்கிற கையை அப்படி மடக்கி தரையில் ஒரு குத்து, தரை உரடி பள்ளமாக போச்சான். அப்போ ராமன் மேலே எவ்வளோ கடுப்பு பார்த்தீங்களா? விளக்குதா கூனிக்கு? தகர்னு அப்படி கையை மடக்கி தரையில் ஓஞ்சி ஒரு குத்து. ஆனால் அந்த மாலையை பரிசா கொடுக்குறப்ப கைகைக்கு எப்படி கொடுத்தாலும் மங்கை உள்ளமும் கோசலை அறிவும் ஒத்ததால் சுடற்கு எல்லாம் நாயகமனைதோல், அதாவது தகதக என்று ஜொலிக்கக்கூடிய சூரியனை போல் பிரகாசிக்கக்கூடிய சுடற்கு எல்லாம் நாயகமனைதோல் மாலை ஒன்றை பரிசாக நல்கினாள் என்று குறிப்பிட்டார். அதையே கைகையை பற்றி சொல்றப்ப மங்கை உள்ளம்னு சொன்னார், கௌசலையை ஆற்றல் சார் கோசலை அறிவும் ஒத்ததால். ஒண்ணு இல்லைங்க, சிம்பிள், கௌசலை ராமனுக்கு முடிசூட்டு விழாங்கிறத கேள்விப்பட்ட உடனே அவர் சந்தோஷப்பட்டார். இங்கே கைகையும் சந்தோஷப்படுறார். ஆனால் கௌசலை சந்தோஷப்பட்டதுக்கும் கைகையை சந்தோஷப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கௌசலை சந்தோஷப்பட்டது என்ன நினைச்சா, எப்படி இருந்தாலும் இந்த வெயில் குலத்தில், அதாவது சூரிய வம்சத்தில் மூத்தவனுக்குத்தானே ஆட்சி, ஆகையினால் ராமனுக்கு ஆட்சி, இதில் என்ன இருக்கு அப்படின்னு கௌசல சந்தோஷப்பட்டாலும். கூனி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இவர் சந்தோஷப்பட்டது காரணத்தை கம்பன் சொல்ல வந்த பொழுது மங்கை உள்ளமும் என்றான். ஒரு குழந்தை உள்ளத்தோடு கைகைக்கு இங்கே செயல்படுறாளாம். எப்படி சொல்லவ, நான் சொல்கிறத நுட்பமாக கவனிங்க, நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். ஏன்னா இப்போ பசங்கள்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, நம்ம பசங்கள்லாம், நம்ம பசங்கள்ட்ட இப்போ ஒன்று சொல்லி நம்ம முன்னு வர முடியாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்க பசங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப அவன் பையனை பார்த்து அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனை பார்த்து அப்பங்காரன் சொல்லுவான், ஏய் இந்த வருஷம் நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன்னு வச்சுக்க, நம்ம இந்த வருஷம் காஷ்மீர் போகலாம், நைனிடால் போகலாம், டார்ஜிலிங் போகலாம் சம்மர் வெக்கேஷனுக்கு, அதாவது அந்த குண்டு லீவுக்கு அப்படின்னு அந்த குழந்தை பாஷையிலேங்க அவனுக்கும் குழந்தைக்கும் உற்சாகத்தை கொடுப்பான். அப்போ வெக்கேஷனும் இன்னும் ஆரம்பிக்கலை, பரீட்சை இப்போ தான் நடக்க போகுது, அது பரீட்சையில் இவன் நல்லா செய்யணுங்கிறதுக்காக அப்பங்கார சொன்ன என்கரேஜிங் வேர்ட்ஸு அல்லவா. அந்த வார்த்தையை காதில் வாங்கினோடனே இந்த அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன செஞ்சான், எழுத்த வீட்டில் இருக்கிற அதே மாதிரி ஒரு பையனை கூப்பிட்டு, இந்த வருஷம் நாங்கள் குண்டு லீவுக்கு காஷ்மீர் போகிறவன், அதாவது சம்மர் வெக்கேஷனுக்கு, அது நிறைய நாள் லீவா, அதனால குண்டு லீவுக்கு நாங்கள் காஷ்மீர் போகிறவன், அப்படி காஷ்மீர் போகிறப்ப நான் ஃப்ளைட்டில் ஏறி போவேனே, அப்படி ஃப்ளைட்டில் போகிறப்ப நான் ஜன்னல் ஓரமாக உட்காருவேனே, நான் அங்கேருந்து அப்படி ஜன்னல் வழியாக கையை காட்டுவேன், நீ மொட்டை மாடியில் இருந்து என்னை கையாட்டணும். அதாவது ஃப்ளைட்டில் போனால் ஜன்னல் வழியாக கையை காட்ட முடியுமா முடியாதாங்கிறது கூட தெரியல குழந்தைக்கு அல்லவா, அதுதான் குழந்தை உள்ளோம். ஆனால் அப்பயே அவன் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி என்ஜாய் பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கையே
ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று என்பதை கேள்விப்பட்ட உடனேயே முடிசூட்டு விழாவே நடந்து விட்டதை போல மகிழ்ச்சி அடைந்து ஒரு குழந்தை உள்ளத்தோடு உள்ளவும் ஆற்றல் சால் கோசலை அறிவும் ஒத்ததால் சுடர்க்கு எல்லாம் நாயகமனையதோர் மாலை ஒன்றை பரிசாக கொடுக்க அந்த மாலையை வாங்கி அப்படியே கைய மடக்கி தரையில ஊங்கி ஒரு குத்து விட்டு கைகி நாளைக்கு ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று சொன்னால் நீ பரிசு கொடுக்கற நாளையும் ராமன் முடிசூட்டிக் கொண்டு விட்டான் என்றார். நீ யாரிடம் சென்று நிற்பாய்? ஏதாவது ஒன்று வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒன்று வேண்டும் என்று சொன்னால் நீ யாரிடம் சென்று நிற்பாய்? கபடி நாளைய தினம் ராமனும் சீதையும் ஆசனத்தில் அரியணையில் அமர்ந்தால் அப்ப ஒரு வார்த்தையை போட்டா கோனி சிவந்தவாய் சீதையும் கரிய செம்மல் ராமபிரானும் நிவந்த ஆசனத்தை வீட்டிருக்க, அதாவது இந்த கருப்பும் சகப்பும் ஆட்சியில இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராமாயணம்.